இருக்கிற உனக்கு கண்ணு புடலையிலையா இருக்கு? ரோட்டை பார்த்து வர மாட்டேன். டேய் என்னடா முறைக்கிற, மூஞ்சி முகரை பாரு. ஏண்டா பேசிட்டு இருக்கலையே அடிக்கிற, என்னடா தம்பி? நாலடி நீல பைக்ல வந்தா நீ என்ன பெரிய நாட்டாமனு நினைப்பா? ஒய்யால கொன்றுவோம் கொன்றுவோம்னையா? கிளம்பு கிளம்பு. பாட்டியோட துணு மாதிரி இருக்கே, இந்த பாட்டியோட தானே? என்னாச்சு அம்மா? அம்மா அம்மா ஏந்திரிக்கமா அம்மா. என் பாட்டி ஒருவேளை நினைச்சிருக்கலாம், இனிமே நீ அழும்போது உன் கண்ணீரை துடைக்க என் கை வராது. அதனால தான் நான் என்னவோ நான் கூட இல்லாத போது அவங்க சேர்த்துட்டாங்க. அதுதான் என் கண்கள்ல இருந்து வந்த கடைசி கண்ணீர். என் பாட்டி உயிர் பிரியும் போது கடைசி நிமிஷத்தில் என்னை பற்றி நினைச்சு பார்த்தாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் என்கிட்ட அவங்க நினைவுகள் தவிர வேறு எதுவுமே இல்லை. இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என் பிறப்போட காரணம் என்னன்னு. என் பாட்டியை போல தனிமையில் வாழும் அத்தனை பாட்டிக்கும் நான் பேரனாக இருப்பேன். என் பாட்டியோட நினைவா என் சுய சம்பாத்தியத்தில் ஒரு இல்லம் கட்டுறேன். பெத்த பிள்ளைங்க இருந்தும் என் பாட்டியை போல யாரும் அனாதையாக இருக்கக்கூடாது. நான் யார், என்ன காரணத்துக்காக பிறந்தேன், இதுதான் என்னோட பிறப்போட நோக்கங்கிறத என்னோட பாட்டியோட இறப்புல தெரிஞ்சுக்கிட்டேன். பயணம் விதி வழிப்பா
வரா.